ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் நம்ம வந்து சாப்பிட்டு வரனால அதில் இருக்கக்கூடிய 14 விதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்போ தான் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரப்போ உங்களுக்கு என்ன விண்ண விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பழம், எப்படி நம்ம வந்து அதை சாப்பிட்டு வரப்போ நமக்கு உடம்புல வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு பழம், அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு வரப்போ நம்ம உடம்புல நீங்கக்கூடிய 14 விதமான ப்ராப்ளங்கள் என்னென்ன, அதை நம்ம சாப்பிட்டு வரப்போ உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன விதமான நன்மைகள்னு முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன பழம் அப்படின்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதுளம் பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது, மாதுளம் பழத்தில் வந்து நமக்கே தெரியும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், நம்ம சாப்பிட்டு வரப்ப நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இந்த அளவுக்கு தான் தெரியும். ஆனால் இதில் இன்னும் ஒரு 14 விதமான நன்மைகள் இருக்குது. அது என்னென்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம் பழத்தில் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் கூட உண்டு, சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அதை வந்து பழங்காலத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருப்பாங்க. மாதுளம் பழத்தை பார்த்திங்கன்னா உலகெங்கும் 720 வகை மாதுளம் பழங்கள் வந்து இருக்குது. நீண்ட நாள் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டுவதனால உடலில் பழைய தெம்பு வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட, இது வந்து பார்த்திங்கன்னா அழகை வந்து நல்லா அள்ளித்தரும் ஒரு குணம் கொண்டது கூட இதை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் போன்றவர்களை குணப்படுத்தி கொடுக்கறது இந்த மாதுளம் பழத்துக்கு உண்டு. மாதுளம் பழத்தில் உள்ள சத்துக்கள் வந்து என்னென்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 14 விதமான சத்துக்கள் என்னென்ன, அது என்னென்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடலில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் வந்து குறையும் போது மன அழுத்தம் வந்து ஏற்படும். அந்த மன அழுத்தம் ஏற்படும் போது மாதுளம் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட் அளவை அதிகரிக்கிறது தன்மை வந்து கொண்டது. இதை நம்ம சாப்பிட்டு வரப்போ மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளம் பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி நமக்கு உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றலை வந்து கிடைக்க வைக்கிறதுக்கு இந்த மாதுளம் பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஜிக் அமிலம் சொல்லி ஒரு அமிலம் இருக்குது. இது சூரிய வெப்பத்தினால தோள்களில் ஏற்படக்கூடிய கருமை, தோல் புற்றுநோய் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு இந்த மாதுளம் பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு வரப்போ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தோட அந்த விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம தோளில் ஏற்படக்கூடிய காயங்கள், தழும்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா தழும்புகளை குணப்படுத்துறதுக்கு குணப்படுத்துகிற சாத்தியம் வந்து இதுக்கு ரொம்பவே உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தை நம்ம சாப்பிடுவதனால அதில் இருக்கக்கூடிய விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்கள் மீது, நம்ம காயங்கள் அதாவது தீக்காயங்கள் இல்லாட்டி சாதாரணமாக கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காயங்கள் ஏற்படும், அந்த காயங்களை விரைவில் குணப்படுத்துறது, அடுத்து பார்த்திங்கன்னா அத்துடன் நமக்கு தழும்புகளை மறைய வைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழ சாரில் இருக்கக்கூடிய அந்த வேர்களை வந்து உறுதிப்படுத்துறது, தலையில் உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறது, இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை நல்லா பலமாக அடர்த்தியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா 5 இது பார்த்துட்டு வந்தோம். இப்போ 6வது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் மாதுளம் பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு வரப்ப மூளையில் உள்ள நரம்புகளை வந்து நல்லா வலிமையாக்கி நமக்கு நல்லா சக்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஞாபக சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கும் அத்துடன் பார்த்திங்கன்னா நமக்கு மூளைகளை வந்து கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாதுளம் பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா அயல் நாடுகளெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கு மூளையில் வந்து எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை சிறப்பாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா தினமும் மாதுளம் பழ சாறு வந்து குடிச்சு வரனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை வந்து நல்லா வளர்ந்து பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தை நம்ம வெறும் வயிற்றில் நம்ம குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு
இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கும் இது வந்து பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்களுக்கு கருவுடுறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, தினமும் காலையில் அவங்க வெறும் வயிற்றுல மாதுளம்பழம் சாப்பிட்டு வரனால ஹார்மோன்கள் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, மெனோபாஸ் காலங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்புகளில் தேய்மானம் வந்து அதிகரிக்கும். அதாவது மாதவிடாய் காலங்களில் அந்த நேரத்தில் நம்ம வந்து மாதுளம்பழம் நம்ம ஜூஸாவோ இல்லை சாப்பிட்டோ வரும்போதில் நல்லா நமக்கு எலும்புகளை நல்லா வளம்பெற வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மாதுளம்பழத்தை உண்பதனால ஈறுகள் மற்றும் பற்களில் வந்து நல்லா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தினமும் பார்த்திங்கன்னா நம்ம 100 மில்லி மாதுளம்பழ சாறை வந்து நம்ம குடிச்சிட்டு வரனால ரத்த நாளங்கள் எல்லாம் தளர்வடைந்து நமக்கு அதிக அளவில் நமக்கு இரத்த ஓட்டத்தையும் இருதயத்தையும் நல்லா பலமடுத்து செய்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதுளம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா, 100 கிராம் மாதுளம்பழத்தில் கலோரி வந்து 83%, வைட்டமின் சி 17%, வைட்டமின் கே பார்த்திங்கன்னா 14%, அடுத்து கார்போஹைட்ரேட் 14%, புரதம் 14%, இரும்புச்சத்து 4%, பொட்டாசியம் 6% சொல்லி, கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 1%, மக்னீஷியம் 3%, நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா 16% சொல்லி, இந்த மாதுளம்பழத்தில் இத்தனை விதமான சத்துக்கள் வந்து அறிவியாது. ஒரு கைபிடி மாதுளம்பழத்தில் வந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது தினமும் சாப்பிட்டு வர்றது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ சாப்பிட்டு வரனால 17 விதமான நன்மைகள் என்னென்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் மாதுளம்பழத்தை தினமும் ஒரு கைபிடி அளவுனாலும் நீங்கள் சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.